ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உற்சாகம் ஃபேக்ட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, விநாயகரிலேயே சிறப்பு வாய்ந்த முக்குறணி விநாயகரை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவருடைய சிறப்புகளையும் அவருடைய சில ரகசியமான தகவலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம உற்சாகம் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பிள்ளையார் அல்லது விநாயகர் இந்து சமய கடவுள்களில் பெரும்பாலானோர் வழிபடுறாங்க. முதன்மை கடவுள் விநாயகர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்படி விநாயகர் வழிபாடு இந்தியாவிலும் நேபாளத்திலும் முழுவதுமாகவே இருக்குதுங்க. இவர் கணபதி, ஆனைமுகன், கஜமுகன் அப்படின்னு பல பெயர்களால் அழைக்கப்பட்டு வராரு. கணங்களின் அதிபதி என்பதால் கணபதி என்றும், யானை முகத்தவனை கொண்டுள்ளதால் யானைமுகன் என்றும் விநாயகருக்கு வேறு சில பெயர்களும் இருக்குதுங்க. பிள்ளையார், கணபதி, ஆனைமுகன், விக்னேஸ்வரன் என்று பிள்ளையாரை வணங்கி நம்ம செயலை தொடங்கணும்னா, அந்த செயலை தன்னம்பிக்கையுடன் வெற்றிகரமாக எதிர்பார்த்த பலனை செய்து நம்மளால் முடிக்க முடியுங்க. நம் மதுரையின் புகழை இன்றும் உலகிற்கு எடுத்து கூறுவது மீனாட்சியம்மன் கோவில் தாங்க. இருந்தபோதிலும் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு உள்ள நமக்கு அருள்பாலிக்கும் முக்குறுணி விநாயகர் பிள்ளையார் கோவில் இருக்குதுங்க. விநாயகரை முழுமுதற் கடவுளாக வழிபடும் சமயம் கானாதிபத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கானாதிபத்தியம் பின்பு சைவ சமயத்தோடும் வைணவ சமயத்தோடும் ஒன்றிணைந்து வைணவர்கள் விநாயகரை தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கணபதி, விநாயகர், கணேசன் அப்படின்னு அவருக்கு பல பேர் இருக்குதுங்க. முக்குறணி பிள்ளையார் சன்னதி மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் இருக்குதுங்க. மீனாட்சியம்மன் சன்னதிக்கும் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கும் இடையே கிளிக்கூண்டு மண்டபத்துக்கு வடக்கு புறம் அமைஞ்சிருக்குங்க. இந்த பிள்ளையார் சிலை ரொம்ப பெருசுங்க, 10 அடி உயரம் இருக்கும். மீனாட்சி அம்மன் கோவில் கட்டிய போது மன்னர் திருமலை நாயக்கர் கோவிலில் கட்ட மண்வேண்டி மதுரை நகருக்கு வெளியில் அமைஞ்சிருக்க வண்டியூர் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய தெப்ப குளத்தை வெட்டுறாங்க. அந்த சமயம் அவர் இந்த முக்குறணி பிள்ளையாரை கண்டுபிடிச்சிருக்காராம். தொடர்ந்து கோவில் பணிகள் நடைபெற்று இருந்தன. இறுதியில் முக்குறணி பிள்ளையாரை மீனாட்சியம்மன் கோவிலிலே தனி சன்னதி அமைச்சு அதை அங்கே நிறுவியிருக்காங்க. விநாயகர் சதுர்த்தி மீனாட்சியம்மன் கோவிலில் விமர்சரியாக நடைபெறுதுங்க. இந்த நிகழ்ச்சியின் போது இந்த முக்குறணி பிள்ளையாருக்கு மிகப்பெரிய ஒற்றை கொழுக்கட்டை படைக்கப்படுதுங்க. இந்த கொழுக்கட்டை செய்வதற்கு 3 குறுணி அரிசி பயன்படுத்துகிறாங்களாம். குறுணி என்பது பண்டைய பாண்டிய நாட்டு முகத்தலைவைங்க. அதாவது ஒரு குறுணி என்பது 4 படிகள். 3 குறுணி அப்படின்னா 12 படிகள் வருதுங்க. இந்த பிள்ளையாருக்கு படைக்கப்பட்ட பின்னாடி அந்த கொழுக்கட்டை பிரசாதமாக பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. 3 குறுணி அரிசி மாவை இடித்து அதில் ஒரே கொழுக்கட்டையாக செய்து விநாயகர் சதுர்த்திக்கு படைப்பதால் இந்த பிள்ளையாரை முக்குறணி பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முக்குறணி விநாயகருக்கு கொழுக்கட்டை படையல் கடந்த 300 ஆண்டுகளுக்கு மேலாக விநாயகருக்கு சதுர்த்தி அன்று படைக்கப்படுவதாக கோயில் பட்டாச்சியர்கள் சொல்கிறாங்க. விநாயகரின் வெவ்வேறு வடிவமும் அதன் சிறப்பும் அதை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நமக்கு விநாயகர் அப்படின்னு சொல்லி முதல்ல ஞாபகம் வருவது பிள்ளையார்பட்டி விநாயகர் ஹீரோ தாங்க. விநாயகருக்குரிய மிகப்பெரிய குடைவரை கோவில் அப்படின்னா அது பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலுங்க. 1600 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் மகேந்திர பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டதுங்க. இங்கு விநாயகர் சதுர்த்தி என்று 18 படி அளவில் செய்யப்பட்ட ராட்சத கொழுக்கட்டை நைவேத்தியமாக படைக்கப்படுதுங்க. விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறும் ஒரு சில இடங்களில் பிள்ளையார்பட்டியும் ஒன்றுங்க. விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்குமாக 2 தேர்கள் இங்கே வந்து இழுக்கப்படுதுங்க. கற்பக விநாயகரின்
கையில் ஒரு சிவலிங்கம் இருக்குதுங்க. அவர் தியான நிலையில் இங்கே வந்து காட்சி கொடுக்கிறார். இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 to 12, மாலை 4 மணி, இரவு 8 மணிங்க. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் எங்கே இருக்குதுன்னா, மதுரையிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் இருக்குதுங்க. அடுத்து திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் விநாயகர் கோவிலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். திருச்சி என்றாலே மலைக்கோட்டை தாங்க நம்ம ஞாபகத்துக்கு வரும். இந்த கோட்டை 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குணபரன் என்ற மகேந்திர பல்லவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுங்க. உயரம் 275 அடி இருக்குமாங்க. மலைக்கோவிலுக்கு செல்ல 417 படிக்கட்டுகள் இருக்குதுங்க. மலை உச்சி மேல் அமைந்துள்ள விநாயகரை உச்சி பிள்ளையார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இராமாயண காலத்தில் பீமபிஷுனுக்காக மலை மேல் இந்த விநாயகர் அமர்ந்ததாகவும் புராணங்கள் சொல்லப்படுதுங்க. திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவிலுடைய நடை திறக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலை 6 மணி, இரவு 8 மணி வரைக்குங்க. உடுமலைப்பேட்டை பிரசன்ன விநாயகர் கோவில் சக்கர வடிவில் ஊரை காக்கும் அரணாக மலை இருக்கிறதுனால சக்கரகிரி அப்படின்னும், அந்த மலையில் உடும்புகள் அதிகமாக இருப்பதால் உடும்பு மலை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஊர் பின்னாடி உடுமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சுங்க. இங்குள்ள பிரசன்ன விநாயகர் கோவிலில் காசி விஸ்வநாதர், பிரம்மன், சௌரிராஜ பெருமாள் ஆகிய மும்மூர்த்திகளும் இங்கே வந்து காட்சி கொடுக்குறாங்க. இந்த விநாயகர் 6 அடி உயரத்தில் ராஜ கம்பீர கோலத்தில் காட்சி கொடுக்கிறார். ஏகதல விமானத்தின் கீழே இவர் வந்து அமர்ந்திருக்கிறாரு. மூஷிக வானம் ரொம்ப பெரிய அளவில் இங்கே வந்து இருக்குதுங்க. மண்டபத்தின் முன்னாடி மேற்கூரையில் 12 ராசிகளை குறிக்கும் சிற்பமும் இங்கே வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. தேவ விருட்சங்களான வன்னி, வில்வம், அரசு இதெல்லாமே இங்கே இருக்குதுங்க. கிருத்திகையில் வெள்ளித்தேரில் விநாயகர் ஊர்வலமாக வருவது இங்கே ரொம்ப சிறப்புங்க. இந்த விநாயகர் நடைத்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 12 மணி வரைங்க. காலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரைங்க. இந்த ஊர் இருக்கும் இடம் வந்து உடுமலைப்பேட்டை நகரின் மத்தியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க. தஞ்சாவூர் வெள்ளை விநாயகர் கோவில். தஞ்சாவூரிலே வல்ப விநாயகர் கோவில் பேச்சு வழக்கில் வெள்ளை விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லப்பட்டது. வல்லபை என்பவள் ஒரு சாபத்தால் அரக்கியாக மாறி முனிவர்களையும் தேவர்களையும் ரொம்ப பயமுறுத்திட்டு வந்தாங்க. அனைவரும் போய் சிவனிடம் முறையிடுறாங்க. மனித உடலும் மிருக முகமும் கொண்ட ஒருவரால் தான் அந்த சாபம் நீங்கும் அப்படின்னு அவளுக்கு சாப விமோசனம் அளிக்கிறாரு. அவள் பல அசுர குழந்தைகளை பெற்று தள்ளுறா. விநாயகர் அவளை அடக்கி மடியில் இருத்தி கொள்கிறாரு. அவளது கோரிக்கைக்கு இணங்க வல்லப விநாயகர் என்று பெயர் பெற்றாரு. இந்த கோவிலில் விநாயகருக்குள் வல்லப தேவி இல்லாவிட்டாலும் அவருக்குள் ஐக்கியமாகி 6 ரூபமாக காட்சி தருவதாக ஐதீகம். ஆனால் உற்சவ விநாயகர் வல்லபை சகிதமாக காட்சி தருவது இங்குள்ள சிறப்புங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, தஞ்சாவூர் கீழவாசலில் இருக்குதுங்க. இந்த கோவிலின் நடைத்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 10 மணி வரைங்க. மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரைங்க. சேலம் ராஜகணபதி 400 ஆண்டுகளுக்கு முன் இந்த ஸ்தபனம் செய்யப்பட்டதுங்க. சேலம் ராஜகணபதி கோவில் கலியுக கண்கண்ட தெய்வமாக ராஜகணபதி இருப்பதனால் மன்னர் காலத்தில் சிறப்பு பெற்றதுங்க. ராஜகணபதியை வழிபடும் பக்தர்களுக்கு மக்கள் செல்வம் கிடைக்குமாம், பொருட்செல்வம் தேடி வருமாம், தீராத நோயும் தீரும். இவர் தினமும் ராஜ அலங்காரத்தில் தரிசனம் தருவதால் ராஜகணபதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவருடைய நடைத்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரைங்க. மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, சேலம் நகரின் மையத்தில் முதல் அகரஹாரம் தேரடி சந்திப்பில் இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.